கிரீன் ஜெயின்ட் மேகுலோட காரை ரொம்ப தூரமா சுத்தி வீசியிருந்தாரு. மேகுலும் ஆலியாவும் கார்ல தான் இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்பவே அடிபட்டு இருந்தது. அவங்க காரை விட்டு வெளியே பெற ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் காருக்குள்ளேயே மாட்டிருக்காங்க. ஆனா கிரீன் ஜெயின்ட் எதிரில் நின்னு ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆலியா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே சார், என் எலும்பு உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேகுலுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அப்புறம் அவரோட காலால கிளாஸை உடைக்க முயற்சி பண்றாரு. மேகுல் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த கிளாஸை உடைச்சிடுறாரு. அப்புறம் அந்த காரோட ஃப்ரண்ட் கிளாஸ் உடஞ்சு போயிருது. மேகுல் ஆலியாவை கூப்பிட்டுக்கிட்டு காரை விட்டு வெளியே வராரு. ஆலியாவோட கால் உடஞ்சிருந்தது, அவங்களால நிக்க கூட முடியல. அப்போ திடீர்னு கிரீன் ஜெயின்ட் மேகுலோட கழுத்து பிடிச்சிடுறாரு. என் வழியில தலையிடதான் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்ன மேகுல், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களால இந்த இடத்த ஒண்ணும் பண்ண முடியாது. கவலைப்படாத மேகுல், இப்பவே நான் உன்னோட உயிரை எடுத்துடுறேன். கிரீன் ஜெயின்ட் உடனே ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. அவரோட கையில இருந்து பெரிய பெரிய பிளேட்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஆலியா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்புறம் மேகுல பிடிச்சுக்கிறாங்க. நான் எதுவும் பண்ணலனா இவன் நம்ம ரெண்டு பேரையுமே கொன்னுடுவான். சரிதான், அவன் நம்ம ரெண்டு பேரையுமே கொன்னுடுவான், ஆனா எனக்கு சாக விருப்பம் இல்ல. மேகுல் ரொம்ப வேகமா போய் கிரீன் ஜெயின்ட எட்டி உதச்சிடுறாரு. கிரீன் ஜெயின்ட் அப்படியே பின்னாடி போயிடுறாரு. ஆனா அவர்கிட்ட நிறைய பவர்ஸ் இருந்தது. அவர் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணதும் அவர் அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு பட்டன் பிரஸ் பண்ணதும் அந்த பிளேட் அப்படியே ரொம்ப வேகமா ஆலியா அப்புறம் மேகுல நோக்கி வருது. மேகுல் ஆலியாவை பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்பிரிங் கன்னை எடுத்து எதிரில் இருக்கிற பில்டிங்கோட டாப்பை டார்கெட் பண்றாரு. அப்புறம் ட்ரிகர் பட்டனை அழுத்திடுறாரு. மேகுலும் ஆலியாவும் ரொம்ப வேகமா அந்த பில்டிங்கோட டாப்புக்கே போயிடுறாங்க. அப்புறம் அந்த கிரீன் ஜெயின்டோட பிளேட்ஸ் எதிரில் இருக்கிற மரத்து மேல போய் விழுது. கிரீன் ஜெயின்ட்க்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அப்புறம் அவர் அப்படியே பறந்து போய் எதிரில் இருக்கிற பில்டிங்கோட டாப்புக்கு போயிடுறாரு. ஆனா மேகுலும் ஆலியாவும் அங்க இல்ல. மேகுல், நீ எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சுக்கோ, ஆனா இன்னைக்கு உன்னோட சாவு நிச்சயம். கிரீன் ஜெயின் மேகுலையும் ஆலியாவையும் தேடுறாரு. ஆலியாவும் மேகுலும் எங்க ஒளிஞ்சிட்டிருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? லாஜிக்கல் ஆர்மி, யோசிங்க யோசிங்க. இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி பாருங்க, மேகுல் அப்புறம் ஆலியாவோட சூஸ் தெரியுது. கிரீன் ஜெயின்ட் முழு ஸ்ட்ரென்த்தோட பிளேட்ஸை வீசுறாரு. ஆனா அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி மேகுலும் ஆலியாவும் இல்ல, வெறும் பொம்மை மட்டும் தான் இருந்தது. மேகுலும் ஆலியாவும் ரொம்ப இன்டெலிஜென்டா அவங்க ஷூஸ் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி வச்சிருந்தாங்க, கிரீன் ஜெயின்ட கன்ஃபியூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக. மேகுல் ஆலியாவை தூக்கிக்கிட்டு நேரா டாக்டர் சஞ்சனாவோட லேபுக்கு வராரு. ஆலியாவோட கால் உடைஞ்சிருக்கு, டாக்டர் சஞ்சனா இவங்களுக்கு உடனே வைத்தியம் பாருங்க. ஆலியாவுக்கு வலி ரொம்ப அதிகமா இருந்ததால அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. சார், எனக்கு ரொம்பவே வலிக்குது. மேகுல் ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஒரு ஜூஸ் கிளாஸ் எடுத்து அது ஆலியாவுக்கு கொடுக்கறாரு. அதுல நிறைய சால்ட் போடுறாரு. சார், இதுல எதுக்கு இவ்வளவு சால்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்படிதான் ஆலியா. சரி, நீ இந்த ஜூஸை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. நான் புல்புலியா சயின்டிஸ்ட் கிட்ட போய் இந்த ஏலியன்ஸ்க்கு எதிராக சண்டை போட ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். மேகுல் வேற ஜூஸை போட்டுக்கிட்டு அப்புறம் லேபுக்கு வெளியில இருக்கிற பைக்கை எடுத்துக்கிட்டு நேரா புல்புலியா சயின்டிஸ்டோட லேபுக்கு போறாரு. புல்புலியா சயின்டிஸ்ட் அவர் வீட்டுக்கு போறதுக்காக ஒரு புதிரை உருவாக்கி வச்சிருந்தாரு. ஏபிசி இதுல எந்த வழியா போனா புல்புலியா சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போகும்னு உங்களால சொல்ல முடியுமா? வலிசி சயின்டிஸ்ட் கிட்ட போகும், அதுவும் இந்த மாதிரி. மேகுல் வலிசியை தேர்ந்தெடுத்து புல்புலியா சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போறாரு. புல்புலியா சயின்டிஸ்ட் ஏலியனுக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக புது எக்யூப்மெண்ட்டை உருவாக்கிட்டு இருந்தாரு. மேகுல், நீ அந்த ஏலியன் கிட்ட சண்டை போடணும்னா நார்மல் கன் இல்ல, அதுக்கு பதிலாக பிளாஸ்டிங் கன்னை தான் யூஸ் பண்ணி ஆகணும். புல்புலியா சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு பிளாஸ்டிங் கன் இருந்தது, அதை மேகுல் கிட்ட கொடுக்குறாரு. நைட் ரொம்ப லேட் ஆயிருந்தது. மேகுல் ரொம்ப டயர்டா இருந்ததால புல்புலியா சயின்டிஸ்டோட வீட்லயே அவர் தூங்கிடுறாரு. அப்போ மேகுலுக்கு ஒரு கனவு வருது. மேகுல் ஏலியன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அப்ப திடீர்னு கிரீன் ஜெயின்ட் ஆலியாவை தூக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருந்தாரு. மேகுல் ஆலியாவுக்கு ஏதோ சிக்னலை காமிச்சு அந்த பிளாஸ்டிங் கன்னால அவரை சுட்டுறாரு. ஆலியா கீழே குனிஞ்சிடுறாங்க. பிளாஸ்டிங் புல்லட் நேரா கிரீன் ஜெயின்ட் மேலப்படுது. அப்புறம் அவர் அப்படியே ஆலியாவை விட்டுறாரு. ஆலியா ரொம்ப வேகமா கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அப்ப கிரீன் ஜெயின்ட் அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுறாரு. சார், என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஆலியாவை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க. மேகுல் உடனே தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாரு. அதுக்குள்ள அவருக்கு நிறைய வேர்த்து கொட்டி இருந்தது. ரொம்ப பயங்கரமான கனவு. மேகுல் ஆலியாவுக்கு கால் பண்றாரு. ஆனா ஆலியாவுக்கு பதில கிரீன் ஜெயின்ட் தான் போன் எடுக்கிறாரு. மேகுல், நீ ஆலியாவை காப்பாத்த நினைச்சின்னா உடனே கிளம்பி இங்க வா, இல்ல நான் எல்லாரையுமே கொன்னுடுவேன். ஆலியா டாக்டர் சஞ்சனாவோட லேப்ல இருந்தாங்க. அப்படின்னா அந்த கிரீன் ஜெயின்ட் டாக்டர் சஞ்சனாவோட லேப்ல தான் இருப்பாங்க. மேகுல் புல்புலியா சயின்டிஸ்டோட பெட்ரூம்க்கு போறாரு. ஆனா சயின்டிஸ்ட் அவரோட ரூமுக்கு போறதுக்கு ஒரு புதிரை உருவாக்கி வச்சிருந்தாரு. அதுல மூணு டோர்ஸ் இருக்கு. ஆனா சயின்டிஸ்ட் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. என்ன இது, இங்க மூணு டோர்ஸ் இருக்கே, ஒருவேளை இது புதிரா இருக்குமோ? லாஜிக்கல் ஆர்மி, இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்து இதுல எது உண்மை எது போலின்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. முதல் டோர் சுவரோட ஒட்டி இருக்கு. ஆனா ரெண்டாவது அப்புறம் மூணாவது டோர் கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்லை. கதவுக்கு பின்னாடி இருந்து வெளிச்சம் தெரியுது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்?
மேகுல் ரெண்டாவது அப்புறம் மூணாவது டோரை தொட்டு பார்க்கும்போது அங்க கதவுல சுவர் தான் இருந்தது. அது டோரோட பிம்பம் மட்டும்தான். மேகுல் முதல் டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாரு. அப்புறம் சயின்டிஸ்ட் அவரு எழுப்புறாரு. சயின்டிஸ்ட் கிரீன் ஜெயிண்ட் ஆலியாவை பிடிச்சிட்டான். புல்புலியா சயின்டிஸ்ட் பயந்து போய் எழுந்துடுறாரு. யாரு? அட சயின்டிஸ்ட், இது நான் தான். அதுக்கப்புறம் மேகுல் சயின்டிஸ்ட் கிரீன் ஜெயிண்ட பத்தி சொல்றாரு. உடனே டாக்டர் சந்தனாவோட லேபுக்கு போகணும்னு அவர் சொல்றாரு. புல்புலியா சயின்டிஸ்ட் மேகுல்க்கு ஒரு ஐடியாவை கொடுத்து கிரீன் ஜெயிண்ட கொல்றத பத்தி சொல்றாரு. ஐடியா நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மேகுலும் சயின்டிஸ்டும் ஒரு சீக்ரெட் ரூமுக்கு போறாங்க. அவங்க வெளியே வரும்போது ஒன்னு இல்ல ரெண்டு மேகுல் இருந்தாங்க. புல்புலியா சயின்டிஸ்டும் பார்க்க மேகுல் மாதிரியே இருந்தாரு. லாஜிக்கல் ஆர்மி, இதுல உண்மையான மேகுல் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏவா இல்ல பியா? மேகுல் புல்புலியா சயின்டிஸ்ட் கூட அந்த ரூம்குள்ள போகும்போது அவர் கையில அந்த பிளாஸ்டிங் கன் இருந்தது. இப்ப ரெண்டாவது மேகுல் கிட்ட தான் கையில கன் இருக்கு. அப்ப பி தான் உண்மையான மேகுல். அங்க லேப்ல ஏலியன் ரொம்ப கோவமா இருந்தது. அது கிரீன் ஜெயின்ட்க்கு சிக்னல் கொடுத்துட்டு இருந்தது. அப்ப அங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்துருது. அந்த ஏலியனை காப்பாத்த ஒரு சில ஏலியன் அங்க லேபுக்கு வந்துருது. ஆலியா இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஏலியன்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆலியா, எங்களால ரொம்ப நாளைக்கெல்லாம் இங்க இருக்கவே முடியாது. இங்க பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பொல்யூஷன்ல எங்களால இருக்கவே முடியாது. ஏலியன்ஸ் அங்கிருந்த இன்னொரு ஏலியனை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்களை நீங்க தூக்கிட்டு போயிட்டீங்களா? சயின்டிஸ்ட் எந்த ஏலியனை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க? ஆலியா ஜம்ப் பண்ணி ஏலியன்ஸோட காலை பிடிச்சிடுறாங்க. அவ்வளவு சுலபமா நான் உங்களை போக விட மாட்டேன். கிரீன் ஜெயின்ட் அப்போ ஆலியாவை தூக்கிடுறாரு. உங்க உலகம் ரொம்ப பொல்யூட்டடா இருக்கு. இங்க எங்களால எப்படி இருக்க முடியும்? இங்க இருக்கிற தண்ணியெல்லாம் நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். அப்புறம் நீங்க இறந்து போயிருவீங்க. அந்த உடம்பு சரியில்லாத ஏலியனை தூக்கிக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்ல அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மேகுல் அப்புறம் புல்புலியா சயின்டிஸ்ட் ரெண்டு பேரும் சஞ்சனாவோட லேப்க்கு போயிட்டு இருந்தாங்க. மேகுல் புல்புலியா சயின்டிஸ்ட்க்கு ஒரு கத்தியை எடுத்து கொடுக்கறாரு. அப்புறம் எல்லா பிளானையும் சொல்லி லேப்குள்ள போக சொல்லி சொல்றாரு. நான் இங்கேயே காத்துட்டு இருக்கேன், சரியா? புல்புலியா சயின்டிஸ்ட் அந்த கத்தியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு டாக்டர் சஞ்சனாவோட லேப்குள்ள போறாங்க. லேபுக்குள்ள அந்த கிரீன் ஜெயிண்ட் டாக்டர் சஞ்சனாவையும் ஆதியையும் கட்டி போட்டு ஆலியாவை தொங்க விட்டு இருந்தாரு. உங்களை மட்டும் இல்ல, உங்க குரூப்பையே இன்னைக்கு நான் இல்லாம ஆக்கிடுறேன். சார், என்ன காப்பாத்துங்க. நான் இப்ப ஏதாவது பேசினா எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். நான் மேகுல் இல்ல, புல்புலியா சயின்டிஸ்ட் அப்படின்னு. புல்புலியா சயின்டிஸ்ட் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம கத்திய வெளியெடுக்கிறாரு. அத கிரீன் ஜெயிண்ட் மேல தூக்கி வீசுறாரு. ஆனா கிரீன் ஜெயிண்ட் ஆலியாவை தூக்கிக்கிட்டு காத்துல பறந்துடுறாரு. அப்புறம் கதவு உடைச்சிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. அப்ப ஆலியா ரொம்ப சத்தமா கத்துறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, மேகுல் சார் என்ன காப்பாத்துங்க. உண்மையான மேகுல் அங்க வெளியே நின்னுட்டு இருந்தாரு. ஆலியா கத்தனது அவருக்கு கேட்டுருது. மேகுல் வேகமா பிளாஸ்டிங் கன்னை எடுத்து கிரீன் ஜெயிண்ட டார்கெட் பண்ணி சுட்டுறாரு. கிரீன் ஜெயிண்டோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்ததால அது கிரீன் ஜெயிண்ட் மேல படாம பக்கத்துல இருந்த மரத்து மேல பட்டு அப்படியே மரமே வெடிச்சிருது. இது எப்படி சாத்தியம்? இங்கேயும் மேகுல், உள்ளேயும் மேகுலா. இந்த மேகுல நான் விட மாட்டேன். மறுபடியும் மேகுல் கிரீன் ஜெயிண்ட பார்த்து சுடுறாரு. ஆனா இந்த தடவையும் அவரோட டார்கெட் மிஸ் ஆயிடுது. அப்ப சயின்டிஸ்ட் ரொம்ப சத்தமா கத்துறாரு. மேகுல், இந்த கிரீன் ஜெயிண்ட் மனுஷன் இல்ல, இவன் ஒரு ரோபோ. இது எப்படி போகுதுன்னு நான் பார்த்தேன். இது ஏலியன்ஸோட ரோபோட் தான். மேகுல் இந்த ரோபோட் கூட எப்படி சண்டை போட போறாரு? இனிமே என்ன நடக்க போகுது அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.